ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி டுடே ஸ்பெஷல். இதை உங்களுக்கு வழங்கிட்டுருக்குது நான் பார்த்திபன். ஸோ இந்த நாளோட சிறப்புகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்று பிறந்து பிரபலமானவர்கள் மற்றும் இந்த நாளோட வரலாற்று சுவடுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க July 9, 1930 வருடம் பிறந்தாங்க. இவங்களை எல்லோரும் கேபின்னு சொல்லிட்டு திரைத்துறையில் ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேடை நாடகத்துலேருந்து தான் திரைத்துறைக்கு வந்தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு இயக்கின படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்குமிழி. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் திரைத்துறைக்கு 2 ஜாம்பவான்களை இவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாமல் இவங்க அதர் லாங்குவேஜ்லேயும் 2 படம் இயக்கியிருக்காங்க. தெலுங்கில் மரோ சரித்ராவும் இந்தியில் ஏக் துஜே கிளியும் இயக்கியிருக்காங்க. 1887 வருஷம் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காங்க மற்றும் தாதா சாகப் பால்கே விருதும் பெற்றிருக்காங்க. December 23, 2014 இவங்க வந்து காலமாயிட்டாங்க. ஸோ இன்று பாலச்சந்தர் சார் பிறந்த நாளில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் கர்நாடக இசை பாடகர் பி உன்னிகிருஷ்ணன் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க July 9, 1966 வருஷம் பிறந்திருக்காங்க. இவங்களை தமிழில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரகுமான் சார் தான் இவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பாடின பாடல் காதலன் படத்துலேருந்து, ஸோ மேரேஜ் ஆனவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாடலும் பாடியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலி படத்துலேருந்து நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை. ஸோ இவங்க கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இன்று அவங்களோட பிறந்த நாள். உன்னிகிருஷ்ணன் சார் பிறந்த நாளில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பனகல் அரசர். இவங்க July 9, 1866 வருடம் பிறந்தாங்க. யார் இந்த பனகல் அரசர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவங்க நம்ம சென்னையோட 2வது முதலமைச்சருங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அரசு பணிகளில் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பித்தவரும் இவங்க தான். தலித்துகள் பறையர்கள் என்று குறிப்பிடாமல் ஆதி திராவிடர் என்று குறிப்பிட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்ததும் இவங்க தான். December 16, 1928 இவங்க இறந்துட்டாங்க. ஸோ இவங்களோட நினைவாக தான் பனகல் பூங்காவும் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு பனகல் மாளிகையும் சொல்லிட்டு நம்ம கூப்பிட்றோம். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்கே போகிறப்ப நம்ம பனகல் அரசரோட ஞாபகம் தான் நமக்கு வரும். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் கடைசியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுராதா ஸ்ரீராம் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் கர்நாடக இசைப்பாடகர். இவங்களும் July 9, 1970 வருஷம் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க பாட்டு கேட்குறப்ப ஒரு கோழையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வீரம் வந்துடும். நம்ம ஸ்கூல் டேஸில் குடியரசு தினம் சுதந்திர தினம் இந்த பாடல் இல்லாமல் கண்டிப்பாக அது நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்பவே ஒரு மெலோடிஸான சாங், ஒரு கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட சாங் தான். ஆனால் அது வந்து எல்லாருமே ஜாதி மதம் இல்லாமல் ரசிக்கிற அளவுக்கு அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமாக இருக்கும். இவங்க சர்வதேச தமிழ் திரைப்பட விருதில் 2003 ஒரு விருதும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த நாள் வந்து நிறைய பேர் சாதனை நாளாக மாற்றிருக்காங்க. அவங்களோட செயல் மூலமாக தான் இதை மாற்றிருக்காங்க. நீங்களும் உங்களோட பிறந்தநாள் சாதனால ஒரு சாதனை நாளாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.